இன்று ராஜஸ்தானின் முதல் முதலமைச்சர் கல்வியாளர் விடுதலை வீரர் ஹீராலால் சாஸ்திரியின் பிறந்த நாளாகும் நவம்பர் இருபத்தி நான்காம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் பிறந்தார் ஹீராலால் சாஸ்திரி ராஜஸ்தான் மாநிலத்தில் பனஸ்தாலி பகுதியில் ஜீவன் குதிரையை தோற்றுவித்ததற்காக அவர் நினைவு கூறப்படுகிறார் அந்த அமைப்பு சமூக சேவகர்களுக்கு கிராம புனர் நிர்மாண பணிகளுக்கான பயிற்சியை இது அளித்தது ஜெய்ப்பூர் ராஜ்ய பிரஜா மண்டலின் மறு சீரமைப்பின் வாயிலாக இந்திய விடுதலைப் போராட்டத்தில் ஈராலால் சாஸ்திரி பங்கு ஏற்றார் ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் ஜாஃப்னர் என்கிற ஊரில் ஈராலால் சாஸ்திரி பிறந்தார் அங்கேயே தன் தொடக்கக் கல்வியை அவர் கற்றார் கிராமத்திற்கு சென்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து வாழ வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்ற கணன்று எறியும் ஆசை அவருக்கு சிறு வயதிலிருந்தே இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெய்ப்பூர் மாநில அரசு சேவையில் சேர்ந்தார் உள்துறை வெளிநாட்டுத் துறையில் செயலாளராகவும் இருந்தார் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அப்பதவியிலிருந்து அவர் விலகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தன் இளவயது தீர்மானத்தை நிறைவேற்றும் விதமாக பனஸ்தாலி என்ற மிகவும் பின்தங்கியிருந்த மற்றும் தொடர்புகள் அற்ற ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்தார் ஜெய்ப்பூரிலிருந்து நாற்பத்தி ஐந்து மைல் தூரத்தில் இருந்த அந்த ஊரில் ஜீவன் குதிரை என்ற அமைப்பை நிர்மாணித்தார் அர்ப்பணிப்புள்ள சமூக சேவகர்கள் குழுவிற்கு அவர் பயிற்சி அளித்தார் கிராமப்புற மறு நிர்மாண திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த முயற்சித்தார் ராஜபுதனத்தின் பல மாநிலங்களில் பிற்காலத்தில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் முன்னிலை அறிவிப்பாளராக இந்த பயிற்சி பெற்ற சமூக சேவகர்கள் உருவாயினர் ராஜ்ய பிரஜா மண்டலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மறு சீரமைப்பு செய்தபோது அவர் அரசியல் அரங்கில் இழுக்கப்பட்டார் இந்த பிரஜா மண்டலுக்கு இருமுறை பொதுச் செயலாளராகவும் இருமுறை தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மண்டலின் சத்தியாகிரகத்தை அடிப்படை உரிமைகளை மீட்பதற்காக நடத்தினார் அதனால் ஆறு மாத சிறை தண்டனையையும் அனுபவித்தார் ஈராலால் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அகில இந்திய மாநில மக்கள் மாநாட்டின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் அதே ஆண்டு அரசியல் நிர்ணய சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஜெய்ப்பூர் மாநிலத்தில் பிரதிநிதிகள் அரசாங்கம் நியமனம் பெற்றபோது அதில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மார்ச் முப்பதில் ராஜஸ்தான் மாநிலம் உருவாக்கப்பட்ட போது அதன் முதல் முதலமைச்சராக ஆனார் அதனால் திறன்மிக்க நவீன நிர்வாகத்தை உருவாக்குவதற்காக பல்வேறுபட்ட சமஸ்தான உறுப்புகளை ஒன்றிணைக்கும் கடுமையான வேலை அவர் தலையில் வந்து விழுந்தது அவர் குறுகிய காலத்தில் பிரச்சனைகள் நிறைந்த இந்த கடும் பணியை நிறைவேற்றி முடித்தார் ஈராலால் சாஸ்திரி டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் காலமானார் நேரடியான பயமற்ற கருத்துக்களை கொண்டவர் ஈராலால் சாஸ்திரி இதயத்தால் இந்தியராக வாழ்ந்தவர் இராலால் சுயநலமற்ற சமூக சேவகர் என்றால் அது மிகையாகாது கூடவே அவர் தொலைநோக்கு உள்ள மக்கள் தலைவர் அவர் தொடங்கிய பனஸ்தாலி வித்யாபீடம் இன்றைக்கு பெண் கல்விக்கான முதன்மை தேசிய ஸ்தாபனமாக உயர்ந்து நிற்கிறது உறுதியான ஒருங்கிணைந்த முற்போக்கான ராஜஸ்தான் மாநிலம் அமைப்பதற்கான அடிப்படையை நிறுவியதற்கான புகழ் அவரையே சேர்கிறது தபால் தந்தித்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நவம்பரில் அவரை கௌரவிக்கும் விதமாக அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது தாய்நாட்டின் மீது அன்பு செலுத்தி வாழ்ந்த அந்த மாபெரும் இந்தியனுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் குலாம் கவுஸ்கான் என்ற விடுதலை வீரரையும் நாம் இன்று நினைவு கூறுவது நமது கடமையாகும் அவர் உத்தரப்பிரதேசம் முசாஃபர் நகர் வீராப்பூர் பிர்கேட்டில் வாழ்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் எழுச்சி ஏற்பட்ட முதல் சுதந்திர போரில் பிரிட்டிஷாருக்கு எதிராக அவர் ஊரில் படை ஒன்று திரண்டபோது அதில் அவர் சேர்ந்தார் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான புரட்சியில் கொலை குற்றம் சாட்டப்பட்டு பிரிட்டிஷ் துருப்பால் அவர் பிடிக்கப்பட்டார் மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டில் குலாம் கவுஸ் தூக்கிலிடப்பட்டார்